வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று புதன்கிழமை 16ஆம் தேதி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்று மேலை நாட்டு உளவுத்துறைகளை மேற்கோள் காட்டி வெளியாகிய செய்தி உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் வெள்ளை மாளிகையில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அடுத்த சில தினங்களில் உக்ரைன் மீது தாக்குதல் நடக்கலாம் என்று தெரிவித்தார். அதில் அவர் 16ஆம் தேதி பற்றி எதுவும் கூறவில்லை. ஆனால் அவர் கூறிய மற்றொரு விஷயம் முக்கியமானது. முதல்கட்டமாக ஏவுகணை தாக்குதல், விமான தாக்குதல் அல்லது சைபர் தாக்குதல் நடக்கலாம். அதன் பின்னர் தான் தரைப்படைகள் தாக்குதலுக்கு இறக்கிவிடப்படுவார்கள் என்பதே அவர் வெளியிட்ட தகவல். நேற்று செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி உக்ரைனில் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தாக்குதல்கள் நடத்தப்பட்ட இடங்களை பார்க்கும்போது அது பாதுகாப்பு துறையோடு தொடர்பு பட்ட விவகாரம் என்பது நன்றாக தெரிகிறது. சைபர் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சு, ஆயுதப்படைகள் தலைமையகம் மற்றும் இரு உக்ரைன் வங்கிகள். சைபர் தாக்குதலை நடத்தியது யார் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் விக்டோர் சோரா. இவர் உக்ரைன் அரசின் சிறப்பு தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு இலாகாவின் துணைத் தலைவர். நேற்று மாலை 7:30 நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் DDoS என்ற ரகத்திலான தாக்குதல். இதை சேவை மறுப்பு, விநியோக மறுப்பு என்றும் கூறலாம். இந்த DDoS தாக்குதலில் உள்ள சிக்கலான விஷயம் என்னவென்றால், தாக்குதல் எங்கிருந்து நடத்தப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பது கடினமானது. காரணம், தாக்குதலை நடத்தியவர்கள் தாம் இருக்கும் நாடு எது என்பதை அவர்களே செட் பண்ண முடியும். அதாவது, ஒரு நபர் ரஷ்யாவில் இருந்து கொண்டு தாம் அமெரிக்காவில் இருப்பது போல காட்ட முடியும். இதனால் DDoS சைபர் தாக்குதல் எங்கிருந்து செய்யப்பட்டது என்று கண்டுபிடிப்பது கடினமானது. பாதுகாப்பு அமைச்சிலும் ஆயுதப்படைகளின் தலைமையகத்திலும் இந்த சைபர் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியிடப்படவில்லை. கடந்த மாதம் உக்ரைனில் நடந்த சைபர் தாக்குதல்களும் இந்த ரகத்திலான தாக்குதல்கள்தான். அதில் தகவல் இழப்புகள் ஏற்பட்டன என்று கூறப்பட்டது. எப்படியான தகவல்கள் இழக்கப்பட்டன என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. அப்போது உக்ரைன் அரசு அந்த தாக்குதல்கள் ரஷ்யாவால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறினார்கள். ஆனால் அதை அவர்களால் உறுதி செய்ய முடியவில்லை. இங்கு மற்றொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் ஆரம்ப தாக்குதல்களில் ஒன்று சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என்று கூறியது போல மற்றொரு அமைப்பும் அதை தெரிவித்திருந்தது. அதுவும் உக்ரைனில் தாக்குதல் நடப்பதற்கு ஒரு தினம் முன் அவர்கள் எச்சரிக்கை செய்திருந்தார்கள். எச்சரிக்கை செய்தது அமெரிக்காவின் DHS எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம். இம்மாதம் 14ஆம் தேதி அவர்கள் வெளியிட்ட உளவு அறிக்கையில், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் அழுத்தம் கொடுப்பதற்காக உக்ரைனில் DDoS ரக சைபர் தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் நடக்கலாம். அதற்கு அடுத்த கட்டமாக அமெரிக்காவும் DDoS சைபர் தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம். இந்த தாக்குதல்கள் பாதுகாப்பு துறை, பாதுகாப்பு படைகள் மற்றும் நிதி நிறுவனங்களை இலக்கு வைக்கலாம் என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் உளவு அறிக்கை ஒன்று வெளியிட்டது. அது வெளியிடப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் அவர்கள் கூறியது போலவே உக்ரைனில் பாதுகாப்பு துறை மற்றும் நிதித்துறையில் முக்கிய இலக்குகள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகின. உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் சேர்கி டெமிட்யூக் CNN தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்த போது, இது ஒரு பலமான தாக்குதலின் ஆரம்ப தாக்குதலாகவே நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக மேலதிக சைபர் தாக்குதல்கள் நடைபெறலாம். இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. பெரும்பாலும் இதன் பின்னணியில் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை GRU மற்றும் பொரசின் சிக்னல் உளவுத்துறை ஆகியவை இருக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த மாதம் உக்ரைனில் நடந்த சைபர் தாக்குதல்கள் ரஷ்யாவால் நடத்தப்பட்டிருக்கலாம் என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்த போது ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அதை மறுத்திருந்தது. அதற்கும் எமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உக்ரைனுக்குள் சைபர் தாக்குதல்கள் நடத்த வேண்டிய தேவை எதுவும் எமக்கு கிடையாது என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்காவில் ஜோ பைடன் நிர்வாகம் ரஷ்யாவால் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என நீண்ட காலமாகவே எச்சரித்து வந்தார்கள். சைபர் தாக்குதல்களில் தொடர்புபட்ட நிறுவனங்கள் என சில ரஷ்ய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தடையும் விதிக்கப்பட்டது. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ரஷ்யா அமெரிக்கா மீதும் உக்ரைன் மீதும் சைபர் தாக்குதல்களை நடத்தலாம் என்று எச்சரித்திருந்தார். உக்ரைனில் கடந்த மாதம் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது எமது தொழில்நுட்ப நிபுணர்கள் சென்று ஆய்வு செய்தனர். முன்பு அமெரிக்காவில் சைபர் தாக்குதல் நடத்திய அதே ஆட்கள் தான் உக்ரைனிலும் சைபர் தாக்குதலை நடத்தினார்கள் என்று எமது நிபுணர்கள் கண்டுபிடித்தனர். அவர்கள் ரஷ்ய உளவுத்துறையுடன் தொடர்பு பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். எப்படியோ அமெரிக்கா கூறியதில் ஒரு பகுதி உக்ரைனில் நேற்று நடந்துவிட்டது.